ஹோம் டூர் முதல் முதலா நானும் ஆஷாவும் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். என்ன திடீர்னு வந்தீங்க? சேனல்ல உங்களுக்கு வீடியோ எடுக்க போறோம். இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு புடியாச்சி இருப்பேன். புது புது பேலாம் அடிச்சு விடுறீங்க. ஒரு கிலோ வரைக்கும் வரும் இது. கிட்டவாங்க. இவருக்கு பேர் வந்து ஆரோஹி. எப்படி ஆமா உங்க ஆள் எப்படி மகள் எப்படி பரவாயில்லையா? புலப்படி ஆள் பரவாயில்லண்டா. மாம்பழம் வச்சிருக்கீங்க ரூமுக்குள்ள? என்ன மாம்பழம்மா இது? இது கருத்த குடும்பம் விளாட்டோம் வந்து வெத்தில ஒரு மாதிரி வேன்ல வாங்கி உண்டாக்கி இருக்கான். விஷயம் சொல்லணும் வரவேன். இவங்க வந்து அம்மா மட்டும் இல்ல, இவங்க வந்து பிசினஸ் வுமன். இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவு இவ்வளவு சுண்டு சொன்னா இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா விளையாட்டுல $2 $3 இவங்க எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லி இவங்க எவ்வளவு காயின் பாருங்க. பிறந்தது வவுனியாவா இருந்தாலும் வளர்ந்தது முழுக்க சமாளித்தார்களோட. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்க ஆஷா. இன்னைக்கு நம்ம வந்து எங்களோட வீட்டை சுத்தி காட்ட போறோம். அதாவது ஒரு ஹோம் டூர் முதல் முதலா நானும் ஆஷாவும் சேர்ந்து உங்களுக்கு காட்ட போறோம். இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா மன்னர்ல இருக்கக்கூடிய முருங்கன் இசைமாலைத்தாள் அப்படின்ற எங்க கிராமம். இந்த வீட்டுல எங்க அம்மா அப்பா மட்டும் தான் இப்ப இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா என்னோட இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய எங்க வீடு எப்படி இருக்கு அப்படின்றத முழுமையா இந்த கேமரா காட்ட போறோம். நீங்க எங்க சேனலுக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையா பாத்திரலாம். அதே மாதிரி இந்த வீடியோ ஒருத்தர் இன்ட்ரோஸ் பண்ண போறோம் எங்க சேனல்ல முதல் முதலா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கட அம்மா. எங்கட அம்மாவை தான் இன்ட்ரோஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோ போய் எல்லாரும் பாத்து வந்துடலாம். ரெடியா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம் ஊருக்கிட்ட. சரி, எங்கள் அம்மா என்ன இடத்துல நிற்கிறாங்களோ அப்பா என்ன இடத்துல நிற்கிறாங்களோ தெரியல, அப்படியே போகிறோம். இதான் எங்களோட ஊரோட என்ட்ரன்ஸ். சரியா, நாங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டோம். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தால் ஒரு ரயில்வே கேட் இருக்கும். இந்த க்ராசிங்கை தாண்டிங்கன்னு சொன்னால் அப்படியே பாருங்க, எவ்வளோ பச்சை பசையில் இருக்குங்க. கிராமமே பச்சை பசையில் தான் இருக்கும். எல்லாம் தென்னை மரம், பனை மரம், இதெல்லாம் வயல் வயல் அப்படி. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அம்மா அப்பா என்ன சுச்சுவேஷனுக்காகன்னு தெரியல. நேராக போகிற அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னாம்மா வீட்டை வாரம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்தீங்கன்னா ஊருக்குள்ள என்ட்ரு ஆனோடனே பார்த்தா முதலாவது வீடு எங்கள் வீடு தான். அம்மா கூட்டு பாப்போம். ஆ சார், இன்னைக்கு வச்சு ஃபுல் வீடியோ எடுத்து விட்டுவோம். சரியா? வீடியோ வருவாங்களா? வருவா வருவா அம்மா வருவா. அம்மா அம்மா அப்பா ஆள் வந்துச்சுண்ட கூட்டு போட்டுருக்க சொல்லு. வணக்கம். என்ன தெரியும் உங்களுக்கு வீடியோ எடுக்க போறோம். இப்ப சரியா எங்க சேனல் வீடியோ எடுக்க போறோம். என்ன செய்ய போறோம் என்ன போட்டிக்கோ
இதுதான் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சாமி ரூம். இது நாங்கள் எல்லா சாமியும் வச்சுருப்போம். இவர் வந்து அனுமார், இவங்க லட்சுமி, லட்சுமி லட்சுமி லட்சுமி, வேளாங்கண்ணி மாதா, மடு மாதா, எல்லா மாதாவும் இருக்கிறாங்க. ரைட், இது வந்து சிவலிங்கம். இது நான் வந்து இந்த முறை போன முறை என்னது ஐயப்பன் கோயிலுக்கு போனே வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பினா என்ன மாதிரி எல்லாம் இதெல்லாம் இந்த வருஷம் பெரும்போகத்துல எடுத்து வச்ச நெல் நமக்கு அரிசி வரைக்கும் தேவைக்கு நெல்லா வச்சு நெல் வாங்கி வச்சிருக்கீங்க. அடுத்து எந்த ரூமா காட்ட? அடுத்தது இது வந்து உங்களோட ரூம். எங்க ரூமையும் காட்டிடுவோம். உங்களோட ரூம் தான், நீங்க அங்கேயே இருக்கிறதால இப்ப எப்போவாது நீங்க வர்றதால அது உங்களோட ரூம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரூம் தான். ஆனால் இந்த ரூம் வந்து நாங்கள் இப்போ இல்லை. நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷமா போயிட்டு இப்போ நாங்கள் அங்கே போய் நாலு வருஷமா இருக்குமா. இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ரூம் வந்து நானும் ஆஷாவும் யூஸ் பண்ண ரூம் இது. இப்போ சில சில சாமான்கள்லாம் இதில் போட்டு வச்சிருக்குது. ஒரு கட்டில் பெட் இருக்குது, ஒரு அருமாள் இருக்குது. அம்மா இது வந்து அம்மா வந்து இந்தியா போனே செஞ்சுட்டு வந்தது தானே. இது வந்து எங்களோட ரெண்டு குட்டீஸ் தியா ஆரியன், அவங்கள மெமரிஸ் மாதிரி அம்மா இந்தியா போன நேரம் ஒரு செஞ்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி 2020 செஞ்சது தானே அது. இல்லை இது வந்து எங்களோட வெட்டிங் சம்மந்தப்பட்ட அல்வம், 2020 இவர் எப்படி இருந்திருக்கோம்னு சொல்லி. அது ஒரு காலம் ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு அட்டாச் பாத்ரூம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2014 செஞ்சாங்க. பிறகு கொரோனா காரணமாக எல்லாம் இடைநிறுத்தப்பட்டிருக்கு, திட்டங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இதான் ஹோல் என்னம்மா? சரி, இப்போ மூணு ரூம் காட்டியா? அடுத்தது முக்கியமான இடத்துக்கு போகணும். இது என்னம்மா? இது கூட ரூம் கூட அப்பாடைய ரூமா? ஆ ரைட், ஓகே ஓகே. சா பழிச்சுட்டு இருக்கேன்னு இது அம்மாடையும் அப்பாடையும் ரூமா. இதுக்குள்ளேயே ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க. இது அம்மா என்ன மாம்பழம் வச்சிருக்கீங்க ரூமுக்குள்ள? இந்தியாவுக்கு சாரி எடுத்துக்கொண்டு இங்க இப்ப கப்பல்ல போறவ கூட டிக்கெட் போட்டது, ஆனா கப்பல் தான் உடையில. அதனால வந்து இப்ப போய்க்கலாம் இருக்குது. கெரியா பரப்பா என்னமா? கெரியா பரப்பா அங்க இருந்து நிறைய சாரிகள்லாம் வரப்போகுது. திரும்பவும் ஒரு நேர்த்திக்காக, மகளுக்கா ஒரு நேர்த்திக்காக முட்டை போடுறதுக்கு இந்தியா போன போன வருஷம் போயிட்டு வர எல்லாம் கேட்டாங்க. வந்து கொஞ்சம் உடுப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கலாமேனு கேட்டாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் இந்த பட்டு பாவாடை சட்டையெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தானே, அதோட கொஞ்சம் பட்டு பாவாடை சட்டைகள், பிள்ளைகளுக்குரியது, வேஸ்ட் சட்டை, புடவைகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து சரி சொல்லுங்கம்மா. பார்த்தீங்கன்னா என்னோட பொழுது அதிகமாக கொண்டு போகிறது இந்த மரங்கள் தாங்க. விருப்பமான வேலையே வந்து இந்த மரங்களோட இருக்கிறதா, இயற்கையோட இருக்கிறதா விருப்பம் கூட. ஓகே, வளவுக்கு சாதாரணமாக எத்தனை மரம் வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு மாமரம் ஒரு 5 வச்சிருக்கிறோம். ஒரு 35 தென்னை மரம் வச்சிருக்கோம். 35-40 தென்னை மரம் இருக்கு. செவ்வளனி மரம் இருக்குது. மாதுளம்பழம் இது இந்தியாவில இருந்து பழம் கொண்டு சாப்பிட்டுட்டு போன வருஷம் முட்டை போட போற நேரம் கொண்டு சாப்பிட்டுட்டு கொட்டை எடுத்து போட்டு விட்டோம். வந்துட்டு மாதுளம் காய்ச்சிட்டா இது பூ வந்துச்சு, பூ வந்து பொய் பூ விழுந்துட்டு இதெல்லாம் 2-3 வருஷத்துல காய்ச்சிரும். அடுத்தது இந்த இது நல்ல இனத்து யானை கொய்யான்னு சொல்றது, கொய்யா வச்சிருக்கோம். இது வந்து 3 மாசத்துல வரக்கூடிய ஒரு மரவள்ளி. இது இன வித்தியாசமா இருக்கிறேன். வித்தியாசமா இருக்கு. இது வந்து 8 ஆகும் இந்த மரவள்ளி. இது பச்சையா இருக்கு. இந்த உள் காம்பு இது வந்து சிகப்பா இருக்கு. நெல்லி மரம், இந்த பெரிய நெல்லிக்காய் வருது, அந்த மரம் வச்சிருக்கோம். இது கசக்கும்? கசக்கும் இல்ல, இனிக்கும். தண்ணிய குடிச்சா, இது சாப்பிட்டு தண்ணிய குடிச்சா இனிக்கும். நெல்லி மரம் உண்டு, பெருசா காப்பாத்தி வச்சிருக்கோம், பாப்போம் வருதான்னு சொல்லி. நாலாவது இது ராசவள்ளி. ராசவள்ளி ஒரு 5வது. இது அன்னாசி. அன்னாசியா? அன்னாசி. அன்னாசி மரம். அது அன்னாசி மரம். அன்னாசி அப்ப 6வது மரம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சீதாப்பழம். இது இந்த சீதாப்பழம் ப்ரௌன் கலர்ல நீட்டா இருக்கும். 1 கிலோ வரைக்கும் வரும் இந்த மரம். ஒரு பழம் இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு வரும் இந்த மரம். அப்ப இது 8. இன்னொரு சீதாப்பழம் மரம் இருக்கு. இல்ல காய் கிடந்து இல்லாமா? இந்த இருக்கு, இந்த இருக்கு காய். இந்த இது சீதா வந்து பச்சை பழம். ஆமா, இந்த சீதா இது போன வருஷம் பெருசா காய்ச்சி இருந்தா இங்க இருக்கு. வித்தியாசமான மரம் இப்ப வரையும் பாத்துருக்கோம். அதோட சேர்த்தா ஒரு 8 மரம் வச்சிருக்கேன்.
சாம்பல் வாடை, இதுல நிறைய குலை போட்டு எல்லாம். நான் வாழை மரத்தை பத்தி சொல்லும் போது நீங்க சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க சார். நம்ம வாழை வாழை வைக்கும், வாழை வாழை வைக்கும். சரி, இன்னொரு விஷயம், நம்ம வாழை மரம் தான் ஸ்டார்டிங்ல நீங்க என்ன படிப்பிச்சது, வளவுல ஃபுல்லா வச்சது என்ன? இந்த வளவு எப்படி மாறிச்சு? நீங்க கிட்டத்தட்ட இந்த வளவுக்கு எத்தனை ஆண்டு வந்தீங்க? இந்த 2003 ஆண்டு வந்தோம். முழுக்க முள்ளு காடா இருந்தது, முள்ளு காடா இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 கொஞ்சம் கொஞ்சமா துப்புராக்கி துப்புராக்கி கிணறுலாம், அப்பாவும் நானும் தான், கிணறுலாம் எதுவும் இல்லை. உன்னை கொண்டே ஹோஸ்டல்ல உங்களை கொண்டே விட்டாச்சு மாதிரில. வாழை மரங்கள் தான் ஆரம்பத்துல வந்து வளவு ஃபுல்லா வச்சிருந்தோம். கொஞ்சம் பைத்த வண்டி அதெல்லாம் போட்டிருந்தாலும், மரக்கறி போட்டிருந்தாலும், இந்த வாழை மரங்கள் தான் உங்களை படிக்க வச்சது. ஹோஸ்டல்ல விட்டு ஹோஸ்டல் செலவு போக்குவரத்து எல்லாமே ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல பார்த்தது. அதுக்கு பிறகுதான் கடை வச்சோம். அதுக்கப்புறம் இந்த தென்னை மரம் வச்ச அப்புறம் இப்ப வாழையெல்லாம் வந்து, வாழையே வந்து தென்னை மரம் விடுதில்ல, நிழல் கூடிட்டு வளவுல. அதனால வந்து வாழை மரம் இப்ப வச்சுக்கலாம். வாழைக்குள்ள வந்து சைக்கிள் கட்டுவாங்க, ஒரு 6-7 குள்ள மன்னார் கட்டி, மன்னார் கட்டுவாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். 30 கிலோ மன்னார் அவருக்கு ஒரு அப்படியே போயிட்டு வரலாம். அந்த நேரத்துல தெரியாம இருந்து கொண்ட கடைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு வருமானமே வந்து இந்த வாழை இந்த கலர் தான் இருந்துச்சு. கோழி கொஞ்சம் ஒரு 200 கோழி வளர்த்துட்டு இருந்தோம். அந்த நேரம் இந்த மரத்தை பார்க்கலாம், அடுத்த மரத்தை. என்ன மாதிரி $2-3 தேங்காயும் காசு தான், கருவேப்பிள்ளையும் காசு, எல்லாம் காசு, எல்லாமே காசு. எனக்கு ஒரு அண்ணா சொன்னவர், முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை கீரை கட்டு வருமாமா 5 பவுன்ஸோ 4 பவுன்ஸோ அப்படி ஒரு குறிப்பிட்ட கலர். ஆனால் 20 நாள் கழிச்சு இங்க ஆஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணி போய் 20 நாளைக்கு அப்புறம் அந்த கீரை எங்களுக்கு உடனடியாக கிடைக்குது. அதுதான் அவங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆசை என்னன்னு சொன்னாமா, இயற்கையா எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம். சரி, ஓகே, இண்டைக்கு போகணும். நம்ம குடிச்சு வச்சுக்கலாம். அந்த அதோட வச்ச ஒரு 8 மடத்துல ஒரு இந்த ஒரஞ்சு மரம் தான் இதுவும். இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெருசா வந்துருக்கு. இதெல்லாம் கட்டு வந்து இது மாதிரி முள்ளெல்லாம் கொஞ்சம் இதான முள்ள, நம்ம பெரிய பெரிய முள்ள என்ன இருக்கு. தென்னை மரங்கள் எல்லாம் சுத்தி கொத்தி பாத்தி கட்டி வேலை செய்யறதுக்கு எல்லாம் செய்த நேரம். ஆனா சும்மா செய்ய இல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்து சும்மா அம்மா ஆயிரம் தாங்க காசு தாங்கன்னு கேக்குறது உண்டு. அதை விட நீங்க வந்து என்ன சொல்ற தம்பி, இந்த இவ்வளவு துண்டையும் கொத்தணும், 1000 ரூபாய் என்ன செய்வேன்? வேகமா கொத்தி 1000 ரூபாய் காசு உழைக்கணும் ஒரு ஐடியா தான். 3000 ரூபாய் வாங்கிடுறது கொத்தி கொத்தி, முட்டை வித்த காசு எல்லாம் வாங்கி எடுத்துறது. அந்த நேரம் வேலை உங்களுக்கு என்ன, 1000 பிள்ளைகளா மயக்கா? நான் மட்டும் தான் வெயில்ல வைக்க கூடாது. சரி, என்ன சாமி, இதான் முக்கியம் சாமி. இதெல்லாம் ஆக்கள் பார்த்து நீங்க வாங்க, இதெல்லாம் பாத்துருக்க மாட்டாங்க மொத்தரும். இது வந்து எங்க பாத்தீங்கன்னா, இது வந்து மாடர்னைஸ்டான, இது என்ன சொல்றது, சட்டிப்பரன். என்ன சொல்றது, சட்டிப்பான பரன் என்ன, மாடர்னைஸ்டான சட்டிப்பான பரன் வந்து பாத்தீங்கன்னா இதுதானா? ரைட், ஓகே, சரி வாங்க அப்படியே அந்த பக்கம் போவோம். அது என்ன கரும்பு மாதிரி தை மாசத்துல மன்னார்ல இருந்து வருவாங்க கரும்பு கட்டு, நிறைய இருந்தது காடு மாதிரி வந்து. தை மாசத்துல மட்டும் வராங்க, தை மாசம் பொங்கல் நேரம் கரும்பு மஞ்சள் வைப்பாங்க, அந்த நேரம் நிறைய வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆமா, இஞ்சி பிடிக்கும். இன்னொரு கொய்யா மரம், இது வந்து இதுல நிறைய காய்ச்சல், இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த கொய்யா மரம் 15 வருஷம் கொய்யா மரமா? ஆனா செம்மையா இருக்கு இந்த பழம், நல்ல பெரிய சைஸ் பழங்கள். இது அப்பா என்னமா, இப்பதான் 6 வாசி வந்திருக்கு, இப்பயே கலக்குது. இது என்னமா, இது ஒரு வீடு மாதிரி, யார வீடு? கோழி கூடு. உள்ள பாப்பமா இருக்கா? இப்ப குஞ்சுகளுக்காக புதுசா வாங்க பாப்போம். வாங்க, இது ரெண்டு பேர் முட்டை எடுத்து போயிருக்காங்க. இது பாருங்க, இதான் நாட்டு கோழி முட்டை. என்னமா, ரைட், ஓகே,
ரெண்டு பேர் முட்டை எடுத்து போயிருக்காங்க. நாங்க இத பார்த்து எடுக்க இல்லைன்னு சொன்னா காக்கா எடுத்துட்டு போயிரும். இங்கெல்லாம் இது என்ன? இவங்க எல்லாம் ஒரு 3-4 மாசம் குஞ்சுகள் மேலே நிக்கிறாங்க. அடே எத்தனை குஞ்சு மாதிரி இருக்குது? இதுல ஒரு 15 குஞ்சு வரும். காய்க்குது இந்த மரம் நாங்க எல்லாமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் மன்னார் வரைக்கும் இருக்கவங்க எல்லாமே வந்து கொண்டு போறோம். விக்கிற இல்ல, எல்லாம் தெரிஞ்சவங்களே வந்து கொண்டு போயிருந்தோம். எங்களுக்கு நீ கொடுத்து விடுற இந்த மரத்து காய்கள் விளாட்டு மரம் அங்கேயும் ஒரு அது 1 கிலோ கொய்யா மரம். அது 1 கிலோ கொய்யா ஒரு அந்த சின்ன சின்ன காய் இப்பதான் பிடிக்குது. ஒரு காய்ச்சி வந்துட்டு 1 கிலோ கொய்யா மரம் இது காய்க்குது. என்ன இயற்கையான உரத்துல வரணும். இப்ப இது அலரி மரம் சொல்லுவாங்க, கோயிலுக்காக விட்டுருக்கோம். நல்லா காய்க்கிற தென்னை மரம், தென்னை மரத்தை பாருங்க, காய பாருங்க. போட்டு வச்சிருக்காங்க பெரியாணிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் அதெல்லாம் சாப்பிடுவார். இது பாருங்க மரணில் பார்த்தீங்களா, கிளி காட்ட வாசா, கிளி பார்த்துட்டிங்களா? இங்கே வா, கிளி காட்டு. இந்தா இருக்கும் கிளி, இந்த அங்கே இருக்கு. அது பச்சை மரத்தில் அப்படி பச்சையாக இருக்குதால தெரியல. கிளி பச்சையாக தான் சார் இருக்குது, மரமும் மரத்தில் இலையிலும் பச்சையாக தான் இருக்குது. கிளியை பார்த்துட்டிங்களா? மறக்க வைக்க கொடுங்க, இருக்கட்டும். உனக்கு கண்சி எனக்கு கூர்மை தான்டா, தெரிஞ்சுட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன ஜம்பு மரத்துக்கு ஸ்பெஷல் என்ன தெரியும்? அந்த ஜம்பு மரத்துல தடி வச்சு அம்மா இது உருவாக்குனது. பெரிய கிளை இருந்தது அன்னைக்கு அம்மா அது காயா இறகனாஞ்சம் முறிஞ்சிச்சு. இதெல்லாம் அப்படி பெருசா வர மசுகப்பா என்ன ஒரு இலகில ஒண்ணுமே இல்ல, பட் தடியிலே இவ்வளவு காயின் பாருங்க. இதுவும் முக்கியமான மரம். என்ன மரம்? முட்டம் வேப்ப மரம். இது இப்ப போன வருஷத்துல இந்த வேப்பரை காய்க்குது. நிறைய மருத்துவ குணங்கள் இதுல இருக்குது. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? வேப்ப மரம் இருக்கு, வேப்ப மரம் வரிசையா லைனுக்கு வச்சு விட்டுருக்கலாம். அப்படியே அந்த அதுல ஒன்று இருக்கு, அங்க ஒன்று இருக்குன்னு 3 மரம் இருக்கு. எங்க வச்சிருக்கா? இது இந்த லைனுக்கு இந்த 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 பக்கத்துல வச்சிருக்கீங்க? ரைட் ரைட் ரைட். என்ன என்ன இது கொஞ்சம் விணல் பண்ணணும்னு சொன்னா குழந்தை ஒரு கதிரையை போட்டு இதுல இருந்தோம்னு சொன்னா ஒரு நல்ல சுகவாத்தியம் தான். சரி அம்மா, இவங்க ஆறுமா மெயினா நாள் பக்கத்து வீட்டுல பின் வீட்டுல வளவுல இருக்க ஆறு ஆள். இது என்னோட அம்மா. இது உங்களோட அம்மாவா? அம்மா தவமணி. அப்பயும் இடையில வேலின் வேலின் போட்டுருக்கு.
இடையில அப்படி வேலி இருக்கணுமா, வயசானவங்க எங்களுக்கு மூத்தவங்க பின்னுக்கு இருக்கணும் சொல்லுவாங்க. நாங்க நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு புட்டியாச்சி இருப்பேன். ஆள் எப்படி ஆமா உங்க ஆள் எப்படி மகள் எப்படி? பரவாயில்ல யாருக்குமே சந்தோஷம் மதியம் நல்லா இருக்கேன் பொறாமப்படுற ஆள் நானு. ஒரு நாளைக்கு அம்மாவோட சைவ சமையல்லாம் எடுத்து போறோம். அடுத்த வீடியோ தெரியுமா? அடுத்த வீடியோ அம்மாட ஹோம் டூர் போறோம், போட்டுட்டு இங்க வச்சு சமையல் ஒன்று போடுறோம். மரக்கறி சமையல் நம்ம சமைக்க கூடாது. அம்மம்மா சமைக்க நாங்க எல்லாம் வெட்டி கூட எல்லாம் வெட்டி கூட சமைக்கிறோம். அம்மம்மா சமைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் சமையல். சரியா? நீங்க முதல்ல கூப்பிடாம வீடியோக்கு வரமாட்டாங்க. நீங்க அது டவுன் பக்கம் அந்த பக்கம் இந்தியால போய் இருக்க டவுன் பக்கம் இருக்க விருப்பமா உங்களுக்கு, இல்ல இப்படி ஊருக்குள்ள இருக்க விருப்பமா? ஐயோ எனக்கு இதான் இந்த வீட்டுல இருக்க விருப்பம். எனக்கு இப்படியான இதுகள்ல தான் ஐயா நல்லா அது என்னட்டா நம்மட இது என்னழுக பிறந்தது வவுனியாவா இருந்தாலும் வளர்ந்தது முழுக்க சமாளித்தாங்களோட. சோறு சோறு ஆக்குவேன். சோறு ஆக்குறீங்க பகலைக்கு? அடுப்பு என்ன சொல்றது? விறகு அடுப்பு. விறகு அடுப்பு. அம்மா கேஸ் வச்சிருக்காங்க, அத கிச்சனுக்குள்ள வச்சிருக்காங்க. இது இந்த சாப்பாடு எல்லாம் இதுல வச்சு புழுங்க விட்டு அந்த தண்ணி எல்லாம் வடிக்க கூடாது. அப்படியே அவங்க இது பண்ணி கரெக்டா இதுதான் ஐயா உடம்புக்கு நல்லது. சட்டிமானையில சமைக்கிறது. சரி இன்னொன்னு கேட்கணும் உங்கள்ட்ட, இப்ப நீங்க இந்த மகள் பக்கத்துல இருக்கிறாங்க, உங்களோட மகள் தானே இது வரக்குறானா? ஏ நீங்க தனியா சமைக்கிறீங்க என்ன பிரச்சனை? நான் தலைய தனியே சமைச்சா எனக்கு கொஞ்சம் சோறு குழையணும். அப்ப அவங்களோட சோறு வந்து எனக்கு சாப்பிடல கஷ்டமா இருக்கும். மாமா வந்து சைவம் மட்டும் சாப்பிடுவாரு. அவர் எந்த இதுவும் சாப்பிட மாட்டார், எந்த ஒரு சின்ன முட்டை கூட சாப்பிட மாட்டார். அதனால அவங்க தனியா சமைச்சு கொடுறாங்க. நாங்க எங்களோட சட்டி பாத்திரங்கள் எல்லாம் வந்து எல்லாம் மச்சமும் இருக்கும், அதனால சமைக்கிறதால அவங்களோட தனித்தனி சட்டிவான வச்சிருப்பாங்க. கரண்டி அகப்பயிருந்து எல்லாமே தனியா தான் வச்சிருக்காங்க. சரி சரி அம்மா வாங்க. சரி ஆமா நாங்க போயிட்டு வரையா? அப்ப நாங்க பிறகு வருவோம். பிறகு வந்து ஒரு நாள் சமையல் ஒண்ணு போடணுமா? ஒரு மஞ்சள் என்ன சொல்றது மண்சட்டி பானை சமையல் போடுவோம். சரிதானே? கோழி இதுல ஒரு நாலஞ்சு நிக்குது. இது வந்து எல்லாத்தையும் வெளியே விட இல்ல, இது குஞ்செல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம். இது ஒரு குஞ்சோட மட்டும் சும்மா அம்மா வெளியே நம்மள வாங்கி கொடுத்த முட்டை நம்மள வாங்கி கொடுத்த நாங்க இந்த முட்டை வாங்கி கொடுத்தோம் இருக்கா உங்களுக்கு? இது கட்டைனா 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 முத்து. மொத்தம் எத்தனை கோழி வச்சிருக்கீங்க நீங்க? கோழி தான் நிக்குது. குஞ்சலா சேர்ந்து 30 கோழி தான் இப்ப நிக்குது. இப்ப 55 ரூபா ஒரு முட்டை.
சரி. இது பாக்கலையே ரெண்டு எலுமிச்ச, இது தோடமளம் இல்ல, இது எலுமிச்ச மரம். எலுமிச்ச மரம் இந்த, இது ஒரு எலுமிச்ச மரம். இங்க இந்த வெத்தல, இது ஒரு மாதிரி வேன்ல வாங்கி உண்டாக்கி இருக்கறான். வெத்தல கல்யாணத்துல ரஞ்சியோட கல்யாணத்துல கிடைச்சது இது. இது வந்து ஒரு கல்யாண வீட்டுல பிரசன்ட் பண்ணாங்க. இது தம்புள்ள மார்க்கெட்ல ஒரு கிலோ 800 ரூபாய் இப்ப. மாடு வளர்த்தோம், ட்ரெயின் ஓடத்தோம், 2015 ட்ரெயின் ஒன்று ட்ரெயின் மாடு நிறைய அடிபடுது. இப்போ மாடு எல்லா மாடையும் வந்துட்டு ஒரு பெரிய மாடு லட்சுமின்னு ஒரு மாடு வச்சிருந்தோம். அதை மெயின் ரோட்டுக்கு மேய போனாப்புல கார் அடிச்சு இதில் புதைச்சிருக்கோம். மஞ்சள் கலர் பழம் ஆசாவோட அம்மா ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க, அது சிகப்பு கலர்ல அங்க வச்சிருக்கோம். அந்த வருது அங்க வருது அங்க எங்க அழிஞ்சிச்சு அப்படியே. இப்படியே வாங்க, இது ஒரு வளவுக்குள்ள ஒரு பெரிய விளாம இப்படி வாங்க. இதெல்லாம் பாத்து மேல சீசன் டைம் என்ன விளங்காய்க்கு இல்ல உள்ளேந்து வரங்க இத்தர மாதிரி நான் உங்களுக்கு அங்க காட்டுனது எல்லாம் வந்து வேற கொய்யா உங்களுக்கு காட்டுனது இப்படி இருந்தா இந்த மாதிரி காய்கள் வரும். முதல்ல வந்து நாங்க கொஞ்சம் பெருசா செஞ்சோம். எங்கள்ட்ட அந்த வாகனம் எல்லாம் இருக்கும் போது நாங்க வந்து கொஞ்சம் பெருசா எல்லா இடமும் ஓடி மன்னார் ஃபுல்லா தண்ணி எல்லாம் வித்தாங்க. பட் கனடாவுக்கு போறோம்னு சொல்லி கனடாவுக்கு போக ஆசைப்பட்டு வேன் கார் எல்லாம் கொடுத்து அப்பா அம்மாவும் இப்ப பஸ்ல வந்துட்டேன். யோசிக்கா திரும்ப எடுப்போமே எல்லாம் நம்ம சும்மா வரும் பிறக்கமா வரல தானே எல்லாம் உருவாக்கி எடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் இது 19 லிட்டர் 20 லிட்டர் 19 லிட்டர் முக்கியமான இடங்களுக்கு இந்த இதுகளுக்கு. இப்ப இதுகள் வந்து பெருசா போற இல்ல என்னன்னு சொன்னா இது வந்து என்ன சொல்லுங்க ஃபில்டர் தண்ணி வந்ததாலமா இது கொஞ்சம் குறைவா தான் போகுது. பேங்க் அதுகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம். இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா இது 6 லிட்டர் தண்ணி போத்தல், இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி போத்தல், அதே மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி போத்தல் இருக்குது. 20 லிட்டர் தண்ணி போத்தல் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இது வந்துமா என்ன மரம் சொல்லு? இது கருத்தகுளமா மரம். கருத்தகுளமா மாமரம் அடக்கி இதுல இந்த நல்ல காத்தோட இது இந்த மரத்துல நல்ல இது வந்து 1 கிலோ வரைக்கும் வரும். இந்த காய் உங்களுக்கு ஒரு காய் காட்டுறோம் பாருங்க, ஒரு மாங்காய் காட்டுறேன். நடக்கும்ங்க அப்படி இருக்கும்.
முருகன் சரி அவரை நம்ம இன்ட்ரோ பண்ணுவோம். கடைக்கார ஐயான்னு சொல்றது எங்க அப்பாவை தான் சொல்லி கொண்டிருக்கோமா. லைட்டை போடுங்க அவங்க கடையில் கொஞ்சம் இருட்டா இருக்க மாதிரி சின்ன கடை ஒன்று வச்சிருக்கீங்க நீங்க காட்டும் வரவங்க கடைக்குள்ள நாங்க ஓகே சார் ஒரு குட்டி கடை ஒன்று வச்சிருக்கீங்க பாருங்க. இது அப்பாடையும் அம்மாடையும் ஒரு வீட்டில் கூட இன்னொரு முயற்சியான விஷயம் என்னம்மா இது கடை வச்ச நேரில் வச்ச சாமி அப்பாடையும் அம்மாடையும் கடை இதுவும் ஒரு 17 வருஷம் உள்ள இப்ப கடையை பத்தி இன்னொரு நாள் வீடியோ ஒன்று போடுவோம். அப்படி கடை திறந்து என்ன ஐடியா வந்து அதெல்லாம் கடை வீடியோ ஒன்று போடுவோம். கடையில முதல் நாள் வியாபாரம் 640 ரூபா. எவ்வளவு முதல் முதல் நாள் கடை வச்ச அண்டைக்கு 640 ரூபா வியாபாரம். இங்க பாருங்க இது என்ன விளையாட்டு கூட நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல? இது பாருங்க இது ஒரு வகையானவர் செம்பருத்தி. செம்பருத்தி இது ஒரு வகையானவர். இதுல எல்லாம் நிறைய வாழைக்குள்ள வெட்டியாச்சு. இப்ப இதுல இந்த இடத்துல மட்டும்தான் இப்ப கிணத்தறையில ரெண்டு போட்டு பாத்தீங்க இந்த இடத்துல மட்டும் தான் வாழை இருக்குது. என்ன சொன்னா தென்னை மரம் எங்க வச்சாலும் வாழைக்குள்ள ரெண்டு சீப்பு ஒரு சீப்பு இதுல மட்டும் வெயில் விழுது. இதுல வந்து ஒரு இப்ப ரெண்டு குள்ள வெட்டி இருக்கிறோம். 15 கிலோ 10 கிலோ நம்ம கல்யாணம் எது கட்டும்போது கட்டணமா கல்யாணத்துக்கு மேல தான் இந்த போட்டியை கட்டினாங்க. பிறகு கனடா பயணம் மற்றும் அதுக்கப்புறம் பயணமும் அங்கே பாருங்க. இப்ப இது வந்து அந்த பெரிய மாங்காய் நாங்க சொன்ன பெரிய மாங்காய் காட்டணும் தானே அந்த மாங்காய். இது நம்ம கருத்தகுளமா தானே கருத்தகுளம் வாங்கி பாருங்க. கருத்தகுளமா பின்னுக்கு மரம் வீட்டுக்கு பின்ன மரங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே பைக் கூட கடையெல்லாம் முடிக்கும் சரிதானே? சரி ஆமா. அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ? ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல வந்திருக்கீங்க, எங்க சேனல்ல வந்திருக்கீங்க, என்ன மாதிரி இருந்தது? எப்படி இருந்தது வீடியோக்கள்ல வர விருப்பம் இல்லாட்டியும் இப்ப என்னோட அம்மாவை எல்லாம் வச்சு நீங்க இந்த வீடியோ எடுத்துருக்குறீங்க. அப்படிங்கும் போது ஒரு நேரத்துக்கு வந்து இப்ப ஒரு காலம் இப்ப அம்மாவுக்கு 73 வயசு ஆயிட்டுது. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நான் வீடியோ இந்த வீடியோ பார்த்தோம்னு சொன்னா அம்மாவோட இது ஒன்று ஒரு இதை ஞாபகம் அதுதான் சொன்னோம். அதுக்குதான் உங்களையும் வீட்டுல கூப்பிட்டு உங்களுக்கும் ஒரு காலத்துல நீங்களே இது நேரம் பார்க்கும்போது இந்த அம்மம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்குதான் உங்களோட வீடியோ போன சொன்னா சொல்றேன் உங்களுக்கு. அப்படி அடிக்கடி நம்ம வீடியோ போடுவோம். வீட்டுல சமையல் போடுறது, ஒரு நம்மள மரத்தை பத்தி காய்க்கிறது, இல்லாட்டி கோழி வளர்க்கறதை பத்தி காய்க்கிறது, இல்ல நம்மளோட கடை பிசினஸ் அப்படி ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நம்ம போடுவோம். சரிதானே சார்? நீங்களும் எப்படி இந்த அம்மாவோட இன்னைக்கு வீடியோ எடுத்து எனக்கு இந்த வளவை சுத்தி பார்த்து எனக்கு களைப்பு வந்துச்சு. இவர் இந்த ஹோம் டோர்ல முக்கியமான ஆள். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டவாங்க கிட்டவாங்க. இவருக்கு பேர் வந்து ஆரோஹி. இது வந்து எனக்கு இது ஒரு நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டி தந்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆஷா தான் தந்தது எனக்கு. என்ன ஆஷா திரும்ப வந்துட்டாங்க பாப்பா. அப்பா
முதல் முறையா நாங்க வந்து ஹோம் டூர் போட்டிருக்கோம். அதுவும் ஸ்பெஷலான கெஸ்ட் எங்க அம்மாவையும் வந்து இந்த சேனல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போடுறது இருக்கோம். ஃபேமிலி வ்ளாக்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நீங்க எங்க சேனல் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா மறக்காம அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபேஸ்புக் டிக்டாக்னு சொல்லி இதே பேர்ல நீங்க செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு நாளை வீடியோ உங்களை நாங்க சந்திக்கிறோம். பை பை. பை சொல்லுங்க.